கூட்டு விரைவு செய்திகள். அஞ்சலக ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்திற்கு நேரடி முகவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவித்துள்ளது. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடு விற்பனைக்கான நேரடி முகவர்களை தேர்ந்தெடுக்கப்படவுள்ளனர். இதற்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 வரை இருத்தல் வேண்டும். முன் அனுபவம் உள்ளவர்கள், கணினி பயிற்சி உள்ளவர்கள் மற்றும் சொந்த பகுதியை பற்றி நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். இதற்கு தகுதியுள்ளவர்கள் N2 சிவஞானம் சாலை, தியாகராய நகர், சென்னை 617 என்ற முகவரியில் உள்ள சென்னை மத்திய கோட்ட அலுவலகத்தில் இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீபாவளி தீக்காய உள்நோயாளிகள் பிரிவில் ஆய்வு மேற்கொண்டார். அடிப்படை உயிர்காக்கும் முறைகள் மற்றும் விபத்தினால் காயமடைந்தோரை பாதுகாக்கும் முறைகள் ஆகிய வசதிகளை பார்வையிட்டு உலக விபத்து விழிப்புணர்வு தின உறுதிமொழி ஏற்ற தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகளின் செயல்பாடு விளக்கத்தை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவமனையில் நோயாளிகளின் வசதிக்கேற்ப அதிநவீன அம்சங்களுடன் கூடிய அறுவை சிகிச்சை அரங்கங்கள் மற்றும் தீக்காயங்களுக்கான உயர் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். தீபாவளி பண்டிகையின் போது மக்கள் கவனத்துடன் பட்டாசுகளை கையாண்டு விபத்தில்லா தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஜிஎஸ்டி மூலம் 31 கோடி ரூபாய் மோசடி செய்த நபரை மத்திய கலால் வரித்துறையினர் கைது செய்துள்ளனர். போலியான ரசீதுகள் தயாரித்து மோசடி செய்ததை கலால் துறையினர் கண்டுபிடித்ததோடு இதற்கு மூளையாக மற்றொருவரையும் கைது செய்தனர். இந்த நபர் போலியாக பலரின் பெயரில் ஜிஎஸ்டி பதிவு செய்ததுடன் சேவைகள் வழங்காமல் பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கு வரி ரசீதுகள் அனுப்பியிருப்பது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக கலால் வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மற்றும் சாலை போக்குவரத்து நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ள ஓட்டுநர் கையேட்டை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வெளியிட்டார். ஓட்டுநர்கள் பணியில் சிறப்பாக மற்றும் பாதுகாப்பாக விபத்தின்றி செயல்பட புத்தாக்க பயிற்சி வருடம் முழுவதும் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தை பாதுகாப்பான இயக்கம், எரிபொருள் சிக்கனம், உடல்நலம், மனநலம் ஆகியவற்றை எவ்வாறு சிறப்பாக கையாள்வது என்பன உள்ளிட்ட அம்சங்கள் இந்த கையேட்டில் இடம்பெற்றுள்ளதாக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தில் புதுவிதமான 13 குரங்குகளை வனத்துறை அதிகாரிகள் மீட்டனர். டெர்பி தேயிலை தோட்டத்தில் இவ்வகையான குரங்குகள் நடமாடுவதாக அவ்வூர் மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் அக்குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்து அசாம் மாநிலம் உயிரியல் பூங்காவிற்கு அனுப்பி வைத்தனா்.